திரு அமித்ஷா ஜி அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். இந்த உட்பிரிவுகளை சேர்த்து இவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று அவர்களுக்கான அங்கீகாரமானது சமூக அங்கீகாரம் வேணுங்கிற அவங்க கோரிக்கையை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களை ஆதி திராவிடர் என்று எங்களுடைய சமூக அங்கீகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதிலிருந்து மாற்றம் வேண்டும். அதனால் அந்த பட்டியல் சமுதாயத்திலிருந்து தேவேந்திரகுல வேளாளர் என்கின்ற ஒரு அடையாளத்தோடு பிற பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களாக எங்களை அங்கீகரிக்க வேண்டும்னு இது அந்த சமுதாயத்தினருடைய ஒரு தன்மான கோரிக்கை. எனக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து நாம் கவனம் செலுத்தணுங்கிறது, எந்த விதத்திலும் ஏழை எளிய இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் பாதிப்பு வராது, வர அனுமதிக்கக்கூடாது. அது பிஜேபி ஒரு காலம் அனுமதிக்காது. அதனால் எங்களுடைய அகில இந்திய தலைவர் அமித்ஷாஜி அவர்களே வந்து அந்த கூட்டத்திலே அவருடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் புதிய தமிழகத்தின் சார்பாகவும் தேவேந்திர வேளாளர் சமூக பிரிவுகள் அனைத்து மக்களும் இங்கே நடத்துகின்ற இந்த பேரணி வெற்றி பெறுவதற்கும் அவர்களுடைய குறிக்கோள் வந்து நிறைவேற பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய சர்வ வல்லமை மிக்க தலைவர் அவர் நினச்சா அமித்ஷா நினச்சா செய்ய முடியும். நாங்கள் உறுதுணையாக இருப்போம். மாநில அரசாங்கத்தோடு சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து நிச்சயமாக இதுக்கு நாங்கள் முழு முயற்சி மேற்கொள்ளும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு சமுதாய பிரச்சனை. நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தீண்டத்தகாதவருங்கிறவர் யாருமே கிடையாது. ஆனால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1992 89 நாம ஜென்மபூமியில் சிலன்யாஸ் கூட காமேஸ்வர் சௌபால்ங்கிற பீகாரை சேர்ந்த ஒரு தலித் சமுதாய சகோதரர் தான் வச்சார் அடிக்கல் நாட்டினார். அதை 5000 சாது சன்னியாசிகள் 5 சங்கராச்சாரியார்கள் ஆசிரியர் வைத்தாரா இல்லையா? சமூக மாற்றங்கள் கொண்டு வர டைமாகும். ஆகவே அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லாரையும் ஒருங்கிணைத்து இடஒதுக்கீட்டில் எந்த பாதிப்பும் வராதுங்கிற கன்வின்ஸ் பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி சமுதாயத்தில் அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு என்னதான்? ஆனால் நீங்கள் ஆட்சியில் மத்தியில் வந்திருக்கீங்க, அப்போ அரசாங்கமானது திணிக்கக்கூடாது. முதல்ல சமுதாயத்தை ப்ரிப்பேர் பண்ண அந்த ஒரு இடத்துல தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மிக உறுதியாக சமூகத்தை தன் பின்னால் இணைக்கின்ற ஒரு செயல்பாட்டில் இருக்கார். அவரோட உறுதுணையாக இருக்கும். நிச்சயமாக இதற்கான தீர்ப்பு கொண்டு வரும். நன்றி. அரசு திணிக்க முடியாதுன்னு சொல்றீங்க, எத்தனை விஷயங்களை மத்திய அரசு இங்கே பாருங்களேன். இதுலேருந்து நான் வெளியேறி வேற இஷ்யூ பற்றி பேச விரும்பலை. இன்றைக்கு அவருக்கு நான் வாழ்த்து சொல்றதுக்காக வந்திருக்கேன். இந்த பேரணி வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.